రక్తమున్న రాక్షసందాండ கோதாவிலிருந்து பாட்டு விட்டுருக்கானு சொல்லுவாங்க. இந்த பாட்டு வந்து சமயதா இருக்கு. கல்லாமிட்டால நெஞ்சல் மீறா மிட்டாலே அப்படின்னு சொல்லி இந்த பாட்டே வந்து சம ஹைப்பு கொடுத்து தேட்டரில். என்னதான் ஹைப்பு கொடுத்தாலும் இந்த படத்தில் வந்து பாட்டில் வந்து ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. சில பேக்கம் தான் வந்து பார்த்திங்கன்னா பாட்டை வச்சு கொண்டாடினாங்க. படத்தில் என்னதான் நெகட்டிவ் வந்தாலும் பாசிட்டிவ் ரிவ்யூ தான் நான் சொல்லுவேன். ஏன்னா படம் வந்து அவ்வளோ ஹைப்பு கொடுத்துச்சு, அவ்வளோ கேங்ஸ்டராக வந்து நம்ம இவர் வந்து திருத்துவார். அது நம்ம இவர் துல்கர் சல்மான் ரொம்ப ஹீரோயினுக்கு வந்து சம ஆட்டனே சொன்னாங்க. அதான் ஒரு பாட்டில் வந்தாலும் நீட்டாக வந்து ஒரு ஐட்டம்ஸ் அங்கே ஆடிட்டு போயிட்டாங்க. தரமாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அதே மாதிரி இந்த பாட்டுக்கு வந்து தேட்டரில் வைப் இல்லை, முன்னாடி சொன்ன மாதிரி தான். இப்போ கிளம்பிட்டாலே சாங்கு வீடியோ சாங்கோட விட்டுருக்காங்க. இதோட வைப்பு கொஞ்சம் கூட கம்மியாகாமல் அப்படியே வந்து கேட்குற மாதிரி தான் ஃபுல்லாக வந்திருக்குன்னு சொன்னாங்க. இந்த சாங்கு நீங்கள் கேட்டிங்களா கேட்கலான்னு சொல்லி கமெண்டில் போட்டு விடுங்க. நான் கிங் ஆஃப் கோவா வந்து பார்த்திங்கன்னா தேட்டரில் தான் போய் பார்த்தேன். தேட்டரில் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தா சொல்லணும். நீங்கள் இந்த சைடில் பக்கத்தில் ஏதாவது தேட்டரில் வந்து படம் ஓடிச்சுன்னா கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள். நான் ரிவ்யூ சொல்கிறவங்கள மட்டும் அதை அந்த நெகட்டிவ் கொடுக்குறாங்க பாருங்கள், அவங்கள மட்டும் கொஞ்சம் பார்த்துட்டு நீங்கள் போகிறது தவிர்த்துக்கலாம். ஏன்னா அவங்க வந்து படம் நல்லாலேயும் தான் சொல்கிறவங்க, அதாவது நாய் வந்து குலைச்சிட்டே தான் இருக்கும், குலைக்கிறவங்க குலைச்சிட்டே இருக்குன்னு போகிறாங்க. நம்ம படம் பார்க்கறதுக்கு தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் போய்ட்டு போய் படம் பாருங்கள். படம் பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை வந்து நீங்கள் உங்களோட தனிப்பட்ட சோசியல் மீடியாவில் பதிவேற்றுங்க. இதை வந்து படம் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா சம நல்லா தான் இருக்குது. நானும் நெகட்டிவ் கொடுத்தாங்க, நான் அதை வந்து பொருள்படுத்தாமல் படம் பார்த்துட்டேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டேஸ் பை யுவர்ஸ்.